அனைவருக்கும் வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பாஜகவால் ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது, தமிழ் மக்கள் பாஜகவை எப்போதும் ஏற்க மாட்டார்கள் என கொக்கரித்தார். அத்தோடு நானும் தமிழன்தான் என்று வேறு சொன்னார். இதனை திராவிட கூலிவான் ஊடகங்கள் பெரிதும் சிலாகித்து செய்தி வெளியிட்டன. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying. Namaskar. Tamil Nadu aapke bahut bar bura ho kya? Main Tamil hu na. இந்த நிலையில் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய பாரத பிரதமர் மோடி ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பல்லார் ரகத்தில் செம்மையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் பேசும்போது, நாகாலாந்து மக்கள் உங்களை ஆட்சியில் இருந்து விரட்டி அடித்து 24 வருடங்கள் ஆகிறது. 1995 ஒடிசா உங்களுக்கு கடைசியாக வாக்களித்தது. அங்கும் நீங்கள் ஆட்சியில் இருந்து 27 வருடங்கள் ஆகிறது. 1994 காங்கிரஸ் கோவாவில் முழு மெஜாரிட்டியுடன் ஜெயித்தது. அதற்கு பிறகு 28 வருடங்களாக அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. கடந்த முறை திரிபுரா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது 1985. ஆக அங்கும் மக்கள் 37 வருடங்களாக உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. மேற்கு வங்க மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது 1972. அதன் பிறகு அங்குள்ள மக்கள் 50 வருடங்களாக உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. 1962 கடைசியாக காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்டது. அதன் பிறகு 1967 ஆட்சியில் இருந்து தமிழக மக்கள் காங்கிரஸை தூக்கி எறிந்தார்கள். இன்று வரை மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. 60 ஆண்டுகளாக தமிழக மக்கள் காங்கிரஸை தான் புறக்கணித்து வந்துள்ளனர் என தெரிவித்துவிட்டார். இந்த நிகழ்வின் போது ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்கே வரவில்லை என்பது மிக முக்கிய தகவல். பாவம், எந்த நாட்டில் எந்த மசாஜ் கிளப்பில் எந்த நைட்டிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. நாகாலாந்து கே லோகோ நே ஆகரி பார் 1998 மே காங்கிரஸ் கே லியே வோட் கியா தா. கரீப் 24 சால் ஹோ கயே. ஒடிசா நே 1995 மே ஆப்கே லியே வோட் கியா தா. சிர்ப் 27 சால் ஹோ கயே. आपको वहां एंट्री नहीं मिली. गोवा में 1994 में पूर्ण बहुमत के साथ आप जीते थे. 28 साल हो गए गोवा ने आपको स्वीकार नहीं किया. पिछली बार 88 में त्रिपुरा में वहां की जनता ने वोट दिया था. करीब 34 साल पहले त्रिपुरा में कांग्रेस का हाल है. यूपी, बिहार और गुजरात, आखिर मैं 1985 में करीब 37 साल पहले आपके लिए वोट किया था. पिछली बार पश्चिम बंगाल में वहां के लोगों ने 1972 में करीब 50 साल पहले आपको पसंद किया था. तमिलनाडु के लोगों ने प्लीज तमिलनाडु, मैं इसके लिए सहमत हूँ. कागज लेके बाद में बोल ले. अगर आप उस मर्यादा का पालन करते और इस जगह का उपयोग न करते, और बड़ा दुर्भाग्य देश का कि सदन जैसी पवित्र जगह देश के लिए काम आनी चाहिए, उसको दल के लिए काम में लेने का जो प्रयास हो रहा है, और उसके कारण जवाब देना हमारी मजबूरी बन जाती है. माननीय अध्यक्ष जी, तमिलनाडु आखिर में 1962 में यानी करीब 60 साल पहले आपको मौका मिला था.